வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்புக்கு மிளகாய் தூள் எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் நீல மிளகாய் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு குண்டு மிளகாய் கிடச்சதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம உடைச்சா ரெண்டாக அப்படியே உடையணும் மிளகாய். அந்தளவு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிலோ மிளகாய் வாங்கிக்கோங்க. ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ அளவு தனியா. தனியாவையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக தூள் கெட்டு போகாது. அடி கனமான ஒரு வாணலி எடுத்துட்டு அந்த வாணலியில் 100 கிராம் அளவு துவரம்பருப்பு சேர்த்து வறுக்கிறோம். நம்ம வறுக்கும் பொழுது எண்ணெயெலாம் எதுவுமே விடக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு துவரம்பருப்பை தனியாக எடுத்துடுங்க. அதற்கு பிறகு 100 கிராம் அளவு அரிசி, இட்லி அரிசியும் சேர்க்கலாம், சாப்பாட்டு அரிசியும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கைக்கூத்தல் அரிசி சேர்த்துருக்கேன். கைக்கூத்தல் அரிசி 100 கிராம் அளவு நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்துருங்க. 100 கிராம் அளவு கடுகு. கடுகு அதனோட கலர் மாறி அந்த வாசனை வரும், படபடபடன்னு பொரியும். அது வரைக்கும் கடுகை வறுத்துட்டு கடுகை தனியாக எடுத்துட்டு அதே கடாயில் 150 கிராம் அளவு சோம்பு. சோம்பு வாசனை நல்லா இருக்கும். உங்களுக்கு குறைவாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 100 கிராம் அளவு கூட குறைச்சிக்கலாம். சோம்பையும் நல்லா வறுத்துருங்க. ரொம்ப கலர் மாற தேவையில்லை. ஓரளவு கலர் மாறுச்சுன்னா போதும். வறுபட்ட பிறகு தனியாக எடுத்து ஆற வச்சிடணும். அதற்கு பிறகு 50 கிராம் அளவு மிளகு. மிளகையும் வறுத்துடணும் நல்லா. 50 கிராம் எடுத்தால் போதும். அதே கடாயில் 50 கிராம் அளவு சீரகம். சீரகம் நிறைய சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை தெரியும் நமக்கு. அதனால் சீரகமும் மிளகும் 50 கிராம் எடுத்தால் போதும். இதையும் நல்லா வறுத்துடணும். எல்லாத்தையும் ஒரு தாம்பாள தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்க மிளகாய், தனியா அதனோட இதையும் சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு மிளகாய் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸ் பவுடராக நீங்கள் அரைச்சி வாங்கிட்டிங்கன்னா இது போல் தூள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தூள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. சிலர் மிளகாய்த்தூள் அரைக்கும் பொழுது சீக்கிரமே கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் மிளகாய் ஒன்று சரியாக காய வைக்காத இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேர்க்குற தனியா ரெண்டுமே வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கணும். மற்ற இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த பொருட்களை எல்லாம் லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் வறுத்துட்டு இதில் சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ஈரத்தன்மை இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் தூள். அதே சமயத்தில் நம்ம வறுத்து இதை பயன்படுத்தும் பொழுது அதனோட வாசனை மிளகாய்த்தூளுக்கு மேலும் வாசனையை கூட்டி கொடுக்கும். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் அரைச்சிக்கலாம். சிலர் இதுலேயே கருவேப்பிலையும் சேர்ப்பாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது நம்மளோட கைப்பிடி அளவு கருவேப்பிலையை லைட்டாக நிழல் உளத்தெல்லாம் உளர்த்திக்கிட்டு இது போல் வறுத்து அதையும் இதனோட சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா பிரைட் கலர் கிடைக்காது அப்படிங்கிறதுனால கருவேப்பிலை சேர்க்கல. நீங்களும் இதே போல் மிளகாய்த்தூள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையாக இருக்கும், குழம்பும் டேஸ்டியாக இருக்கும். நீண்ட நாளும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாரின் போகிறவங்களும் இது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 இயர் கழித்து நீங்கள் திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு மிளகாய்த்தூள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அதர் கண்ட்ரீஸில் வாழற நம்ம இந்தியர்கள் எல்லாமே இங்கேருந்து தான் மிளகாய்த்தூள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சமையலுக்கு. அங்கே என்ன விலை அதிகம் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இது போல் நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சி ஆற வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.